ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மியா குடல். இது வந்து ஒரு ராகி மில்க். நம்ம சாதாரணமாக செய்கிற ராகி மில்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சைடில் வந்து போடுறேன். இது வந்து ஒரு தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு ஃபுட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து ஃபைபர், அயன், கால்சியம், விட்டமின்ஸ் அப்படின் இருக்கு. இன்னொன்று ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது. கம்ப்ளீட்டாக வந்து வீடியோ பாருங்கள், ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். நம்மளோட வாழ்நாள் முழுவதுமே இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ராகியை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லும் ஊற வச்சு ஒரு 7-8 தடவை வந்து கழுவிடணும். அது மேலே வந்து ஒரு சின்ன தோல் இருக்கும், அது போகிற அளவுக்கு கழுவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு எவ்வளோ தண்ணி வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம், ஏன்னா தண்ணி தனியாக தெளிஞ்சிடும். அதுக்கு ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான கேப் இருக்கிற ஒரு காட்டன் கிளாத்தாக வந்து போட்டு இந்த மாதிரி ஊற்றி ஒரு கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பால் மட்டும் கீழே இறங்கும். கொஞ்சம் வந்து பால் இறங்கிறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். பால் இறங்கலை அப்படின்னா நீங்கள் இது மேலேயே வந்து தண்ணியை ஊற்றி 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 இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா பால் வந்து இறங்க ஆரம்பிக்கும். டெய்லியும் ராகியை ஊற போட்டு செஞ்சுக்கக்கூடாது அப்படின்னா டெய்லியும் நம்மளால் செய்ய முடியுமானா அது தெரியாது. அதனால் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செஞ்சிட்டா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த தோலோடு சேர்த்து பாலுமே அந்த பவுடருமே இருக்குது. அதனால் அதை திரும்ப போட்டு மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி அரைச்சி இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. இதை ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் அப்படியே வந்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க. நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், ஏன்னா குழந்தைக்கு கொடுக்க போகிறதுனால அது வந்து உங்களுக்கு புளிச்சிடக்கூடாதுன்னு. தண்ணி மட்டும் மேலே இந்த மாதிரி தெளிஞ்சிருக்கும். பவுடர் எல்லாம் வந்து நம்மளோட டால்கம் பவுடர் மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே அடியில் வந்து அது செட்டில் ஆகியிருக்கும். ஸோ தண்ணியை நல்லா கம்ப்ளீட்டாக வந்து வடித்து எடுத்துடலாம். நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ வச்சிங்க அப்படின்னாக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்ச பவுடர் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு உணவு இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் ஒரு குழந்தை மதர் ஃபீட் மட்டும் பண்ணிகிட்ருக்கு, அதை முடித்த உடனே ஒரு ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த ராகி மில்க் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் சிமெண்ட் மாதிரி தான் நமக்கு அடியில் வந்து கிடைக்கும். அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதை வெட்டி வெட்டி இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு அதில் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வந்து வச்சுக்கலாம். நம்ம டெய்லி ராகி மில்க் ரெடி பண்ணுறதுங்கிறது வந்து கஷ்டம், அதனால் இந்த மாதிரி பண்ணிவிட்டு பவுடர் ஃபார்மில் வந்து நம்ம இதை ஆக்கிட போகிறோம். இன்னொன்று, இதை வந்து நீங்கள் ஒரு குழந்தைக்கு சில பேருக்கு மதர் ஃபீடு வந்து கம்மியாக இருக்கும், அப்போ லாக்டோஜன் ஃபார்முலா இந்த மாதிரி போவாங்க. அதுக்கு பதில் ஆக்சுவலாக இதை வந்து கரெக்டாக கொடுக்கறது அந்த குழந்தைக்கு 5வது மாதம் முடிஞ்ச உடனே கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சம் லிக்விடாக தான் கொடுக்கணும். சுகரோ எந்த விதமான ஒரு சால்ட் எதுவுமே வந்து யூஸ் பண்ண வேண்டாம். நல்ல லிக்விடாக 1 சங்கு முதல் நாள் கொடுங்க, குழந்தைக்கு கண்டிப்பாக வந்து ஒத்துக்கும். 2வது நாள் 2 சங்கு கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறப்ப டே டைமில் ட்ரை பண்ணுங்கள், ஈவினிங் 4 o'clock மேலே ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி கட்டி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லோ இல்லை ஒரு 5-6 மணி நேரத்தில் கம்ப்ளீட்டாக அதில் இருக்கிற எக்ஸஸ் தண்ணி எல்லாமே வந்து வடிஞ்சிடும். அதுக்கப்புறமா ஒரு தாம்பாளத்தை போட்டு அதில் கையால் உதுத்து உதுத்து விட்டு அதை நீங்கள் நல்ல வெயிலில் காய வச்சுக்கணும். இது வந்து ஒரு 3 நாள் ஆகும் இந்த ப்ராசஸ். நல்ல வெயில் சுக்காக அடித்தாலுமே 2 நாள் ப்ராசஸ். இதில் கண்டிப்பாக ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் சிமெண்ட் மாதிரி நல்லா உங்களுக்கு திக்காக ஒரு ஒயிட் கிளே மாதிரி வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இது இந்த மாதிரி பிரித்து விட்டு காய போட்டிங்கன்னாக்கா ஒரு நாள் ஃபுல்லும் வெயிலில் வந்து காயும், அந்தளவுக்கு சுக்காக காயுமானாக்கா காயாது. அடுத்த நாள் வந்து என்ன பண்ணோன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பொறி பொறியாக உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி காமிச்சிருக்கோம்ல, காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை கையால் உடச்சி விட்டாலே நல்லா உடையும். இதை மிக்சியில் போட்டு ஒரு தடவை அரைச்சிட்டு திரும்ப மறுநாள் வந்து காய வைக்கணும். காய வச்சதுக்கப்புறமா சளிச்சுட்டு நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த 3 மந்த் லைஃப் லைன் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து வரும். இதை வந்து கை போட்டு எடுக்காமல் ஸ்பூன் போட்டு எடுக்கலாம். பெரியவங்களுக்கு வந்து போன் ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு வந்து கால்சியம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்கன்னா தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பால் பாட்டிலில் கூட நம்ம இவ்வளோ தின்னால் ரெடி பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு பால் பாட்டிலில் கூட போட்டு கொடுக்கலாம். ஸோ அது வந்து அழகாக குடிச்சுப்பாங்க. இன்னொன்று, அந்த 6 மாதம் குழந்தையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி நீங்கள் வந்து நம்மளோட உயிர் இருக்கிற வரைக்குமே இதை டெய்லி எடுத்துட்டோன்னா இந்த எலும்பு பிரச்சனை, எலும்பு தேய்மானம், அதுக்கப்புறமா உங்களுக்கு கால்சியம் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி எந்த இஷ்யூமே வராது. 1 ஸ்பூனுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். இது இந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணியாக இருக்குது. நீங்கள் வந்து அந்த 6வது மாதம் ஸ்டார்ட் ஆகிற குழந்தைக்கு கொடுக்குறப்ப இன்னுமே தண்ணியாக கொடுக்கலாம் ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு 8வது மாதம் 7வது மாதம் கொடுக்குறீங்கன்னா நல்ல திக்காக நம்ம கொடுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணியாக ரெடி பண்ண இந்த கஞ்சியே வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் ஃபஸ்ட்டு காமிச்சிருந்த மாதிரி நல்ல திக்காகிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு
அமிர்தமான ஒரு ஃபுட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தாராளமாக லாக்டோஜனோ செர்லாக்கோ ஃபஸ்ட்டு ஃபுட்டோ எதுவும் கொடுக்காம இதை நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நல்ல வெயிட் கெயினும் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க.